நீட்டு விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்காத ஆளுநரை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடைபெற்றது. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பினர் போலீசார் கைது செய்தனர். சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்டவர்கள் ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். குழந்தைகளும் இதில் கலந்து கொண்டு ஆளுநருக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியிருந்தனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பின் மாவட்ட அமைப்பாளர் சீராளன், ஆளுநர் போட்டி அரசு நடத்திக் கொண்டிருப்பதாகவும் ஒன்றிய அரசின் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த ஆளுநர் ரவி என்பவர் 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசை, மக்களுடைய இறையாண்மையை, மக்களுடைய உரிமையை நசுக்குகின்ற வகையில் செயல்படுகிறார். இவர் ஒரு போட்டி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் நேரடியாகவே இந்த ஆளுநர் மீது குற்றம் சாட்டுகிறோம். இவர் ஒரு போட்டி அரசு நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக அரசால் நீட் விலக்கு உள்ளிட்ட 11 மசோதாக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆளுநரிடம். ஆனால் நீட் விலக்கு மசோதாவை காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல ஆளுநரை திரும்பப் பெற வலியுறுத்தி எண்ணூர் எர்ணாவூர் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது நீட்டு விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு உடனே அனுப்பி வைக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். சட்டமன்றத்தின் மாண்பை மதிக்காமல் செயல்படும் ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று அவர்கள் வலியுறுத்தினர்.